தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பவர் தான் இளைஞர்களின் கனவு கண்ணியாகவும் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆவார் முதல் முதலாக இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அந்த திரைப்படத்திற்கு பிறகு இவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் நடிகை சாவத்திரியின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட நடிகையர் திலகம் என்ற திரைப்படத்தில் சாவத்திரி கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மனதை மிக வெகுவாகவே வென்ற கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது அதன் மூலம் இவருக்கு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாளமே உருவானது தற்போது திரையில் வெளியில் வெளியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மாமன்னன் திரைப்படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் ஏற்று நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கன்னி மற்றும் சைரன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது காதல் காமெடி மற்றும் கிராமத்து பெண் என ஒவ்வொரு திரைப்படங்களிலும் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடித்து தனது நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தியவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் இவருக்கு தென்னிந்திய சினிமா அளவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் இணையத்திலும் ஆக்டிவாக இருந்து வரும் கீர்த்தி சுரேஷ் அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதன்படி தற்போது தெலுங்கு பட விழாவில் பங்கேற்ற கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியான சேலையில் வந்திருக்கும் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன அதாவது தெலுங்கில் மட்டும் மிக கவர்ச்சியாக செல்வது தமிழுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் இழுத்து போர்த்தி கொண்டு வருவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இதை பார்த்த நெட்டிசன்கள் அக்கட தேசத்திற்கு மட்டும் கவர்ச்சியை வாரி வாரி கறிங்க இந்த பக்கம் வரும்போது இழுத்து போத்தி கொண்டு வரீங்க என்று கமெண்டில் தாறுமாறாக கீர்த்தியை கலாய்த்து தள்ளுகிறார்கள் என்னதான் இருந்தாலும் கீர்த்தி நேர்த்தி வந்தது மிகவும் கவர்ச்சியான சேலை இது புகைப்படங்கள் உங்களுக்காக இதோ மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க